வணக்கம் அன்பார்ந்த நேர்களை படித்ததில் பிடித்தது ஒரு வாரமா ஏதாவது படிக்கிறோம் அண்மையில நான் பழக்கத்துல பயிற்சியில இத்தனை காலம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி படித்தேன் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக போனது இப்படிலாம் இருக்கிறதா வாழ்க்கையில இன்னும் இதை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆதங்கம் ஒரு எதிர்பார்ப்பு என்னிடத்துல தோன்றியது அக்னியோத்திரம் இந்த அக்னியோத்திரம் வியாகிருதி ஹோமம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹோமத்தை பற்றி நம்மளுடைய வேதங்கள் அதை பற்றி நிறைய பேசப்பட்டு இருக்கிறது மேக்ஸ்மில்லரில் அப்படின்னு சொல்லக்கூடிய மேதையை வந்து பேச சொன்ன பொழுது கூட குரல் பதிவு செய்யறதுக்கு அவர் பேசின முதல் வாசகம் இதுதான் அக்னியை நான் வணங்குகிறேன் யாகத்தின் தலைவனும் தெய்வீகம் நிறைந்த முதல்வனும் சக்தியை தூண்டுபோனும் எல்லா செல்வங்களையும் அருளபோனம் ஆகி அக்னியை நான் வணங்குகிறேன் அப்படின்னு பேசினார் அப்படின்னா அக்னி பகவானுக்கு எவ்வளோ சக்தி அப்படின்ற பாருங்கள் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க கூகுள் பண்ணி பாருங்கள் அக்னிஹோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு சிவபுரியில் பூனே பக்கத்தில் இந்தியாவில் சிவபுரியில் இந்த அக்னி உத்தரத்தை நல்லா ஆய்வு செய்து அதை மிக மிக சுலபமான வழியில் எளிமைப்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க நிறுவனம் கடந்த இருபத்தி ஏழு வருஷமாக இந்த அக்னி உத்தரத்தை பற்றி பேசுறது பயன்பாட்டில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்க தான் என்ன கிடைக்கிது இதில் என்ன தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை அதை பூர்த்தி செய்கிறதா அப்படின்னா சத்தியமான உண்மைங்க அக்னியின் மீது ஆணையற்றி சொல்கின்றேன் ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தை தாண்டி அதை செய்து கொண்டிருக்கின்றேன் அக்னியோத்திரம் வந்து எப்படியாப்பட்ட மன இருந்தும் நம்மை விடுவிக்கும் எதிர்மறையான இருந்து நம்மை காப்பாற்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாசுலேருந்து நம்மை காப்பாற்றும் மிகப்பெரிய ரசாயன எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் ரசாயனம் போரே வந்தால் கூடங்க அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதுக்கு மிகச்சிறந்த ஒரு அஸ்திரம் ஆயுதம் ஒரு பயிற்சி இறைவனால் நமக்கு அருளப்பட்டது இந்த அக்னி ஓத்திரம் அவ்வளோ விஷயம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போது அந்த அக்னி ஓத்திரம் வந்து முன்ன வந்து ஓரளவுக்கு தான் இருந்துச்சு வெளிநாடுகள்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போது வந்து அது அப்படியே தீ போல பரவி உலகம் முழுமைக்கும் போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது ஜெர்மனியிலேருந்து இத்தாலி அமெரிக்கா சென் இது கனடா ஆஸ்திரேலியா இந்தியா தாய்லாந்து பர்மா இந்தோனேஷியா மலேசியா அப்படின்னு பல இடங்களில் பரவி கொண்டே இருக்கிறது அண்மையில் கூட அந்த சிவபுரியிலேருந்து அதனுடைய இப்போது இருக்கக்கூடிய நிர்வாக இயக்குனர் அவர் டாக்டர் புருஷோத்தமன் வந்திருந்தார் அவர் என்னோடு சேர்ந்து ஒரு வியாகுருதி ஹோமத்தை செய்து உலகம் முழுமைக்கும் அன்னைக்கு அது ஒளிபரப்பு செய்தோம் அது ஒரு ப பத்து பதினைந்தாயிரம் பேர் பார்த்துருந்தாங்கன்னு வைங்களேன் அப்படின்னா உடனே அதுக்கு வந்து அவ்வளோ பேர் வராங்க அவ்வளோ பேர் அப்படின்னா அவ்வளோ பேர் பயிற்சியில் இருக்கின்றார்கள் எல்லாரும் கேட்கலாம் அக்னியோத்தரம் என்னங்க செய்கிறது அது நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தானே அதுக்கு ரொம்ப நியமம் கட்டுப்பாடு தேவை ஆமாம் அக்னிவோத்திரம் வந்து சூரிய உதய காலத்திலையும் அஸ்தமன காலத்திலையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வேள்வியல் வழிகாட்டி வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வகையான எதிர்மறையான விஷயங்களையும் துவம்சம் செய்து நமக்கு வாழ்க்கையில் வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கு தனதானியங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேள்விதான் அந்த அக்னிவத்திரம் சிறிய பயிற்சி ஆறு நிமிஷம் தாங்க ஆறு நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சிடும் அதே போல அந்த நேரத்தை தவறு விட்டுட்டோம் நம்மளால் பண்ண முடியல வியாகுருதி ஹோமமாக அதை செய்யலாம் வியாகுருதி ஹோமம் வியாகுருதி ஹோமத்தில் மந்திரம் அதே ஏறக்குறைய அதே மந்திரம் மாதிரி தான் இருக்கும் அதில் வாயு பகவானும் சேர்ந்து வர்றார் இதாக அதுவும் அந்த மந்திரத்துலேயே அங்கினி பகவானை சூரிய பகவானை பற்றி பேசுவோம் வாயு பகவானை பற்றியும் பேசும் ஆனால் வியாகுருதி ஹோமம் எந்த நேரத்துலேயும் செய்யக்கூடியதாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தாழ்மையான வேண்டுகோளுங்க உலகத்தின் எந்த மூலையில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம் தயவுசெய்து இந்த அக்னி ஓத்திரத்தை அல்லது வியாகுருதி ஹோமத்தை நடைமுறை கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகளாவிய ரீதியில் பத்து பேரில் வந்து ஒரு மூணு பேரை கேட்டால் கூட இல்லைங்க அவங்களுக்கு உடல் நோய் சரி உடல் சரி இல்லை கேன்சரு அவங்களுக்கு அந்த நோய் இந்த நோய் அப்படின்றாங்க மனித மனோபாவங்களில் மிகப்பெரிய ரசாயன ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தி மனிதன் மனிதனாக உண்டான அடிப்படை சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த அக்னியோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய வேள்வி சிறப்பானது ரொம்ப சிறப்பானது அதை வந்து செய்து பார்த்தால்தான் அதனுடைய உண்மையை தத்துவங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த ருத்ரம் சமகம் பாராயணம் மட்டும் இல்லையா அதில் ஒரு வர ஒரு வரி வரும் பாருங்க ஓம் அக்னி ஹோத்ரா நமக அப்படின்னு அக்னி செய்கிறவங்களையே நாம் நமஸ்காரம் பண்ணுறோம் அந்த அக்னியோத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே நமஸ்காரம் அப்படின்னு வருது அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லை அக்னி அக்னிஹோத்திரிகளாக அக்னி ஓத்திரிகளாக இருந்து இப்படி பாரம்பரியமாக வரணும் அப்படி வரணும் இப்படி வரணும் அப்படின்னு எல்லாம் இல்லைங்க நம்மை நாம் ஏமா நாம் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் முதல்ல அதனுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் ஆங்கிலேயர்லாம் பண்ணுறாங்க ஜெர்மனியில் ஃப்ரான்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு அவங்கெல்லாம் எப்படி வழி வழியாக அகனிவத்திரீங்களா வந்தவங்களா எது நல்லதோ அதை வந்து வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்குறான் செய்து பார்த்த நான் அடைந்த வெற்றியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் எதிர்மறையான விஷயங்களாக இருக்கட்டும் எறையும் சென்னை கண்ட சனி அஷ்டம சனி என்ன ஒரே வாழ்க்கையில் ஜோதிட ரீதியான எதிர்மறியான விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாத்தையும் கடந்து போவதற்கு இந்த அக்னி உத்தரது ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் இதில் நிறைய கூறுகள் அதாவது அறிவியல் கூறுகள் நிறைந்த ரொம்ப அற்புதமான அபூர்வமான ஒரு வழிபாடு வழிபாடு கூட இல்லைங்க அது ஒரு பயிற்சிங்க மனிதனுக்கு உண்டான பயிற்சி மதங்களை கடந்து இனங்களை கடந்து எல்லாரும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் என்ன தெரியுங்கள பெரிய விசேஷம் நேற்று மாலையில் இந்தோனேஷியாவில் இருந்து ஒரு ஒரு புலனத்தை நான் படித்தேன் அதில் வந்து அவங்க மஜபாகேட் எம்பையர் வரைக்கும் அவங்க பேசி இந்த அக்னி பெருமையை விளக்கி கூறியிருந்தார்கள் அவங்க மொழியில் ரொம்ப ஆச்சரியமாக போனது அப்படின்னா உலகம் முழுமைக்கும் இந்த அக்னி பரவி கொண்டிருக்கிறது நீங்கள் செய்யாமல் இருந்தால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இனி எதிர்காலங்களில் ஏதாவது ஒரு யுத்தம் கூட வரலாம் ரசாயன ரீதியான யுத்தம் பயோவார் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட வரலாம் ஒன்றாவது உலக யுத்தம் கூட வரலாம் அப்போ இந்த நம்மை நாம் காப்பாற்றி கொள்வதற்கும் இந்த பிரபஞ்சத்தை நாம் வந்து சிறப்பாக வைத்திருப்பதற்கும் அந்த அக்னி யுத்தம் கண்டிப்பாக உதவும் முயற்சி செய்யுங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அக்னிஹோத்ரா டோட் காம் டாட் மை அப்படின்னு அல்லது விஷ்வா அக்னி அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள் சிவபுரியிலேருந்து அந்த புலனங்கள்லாம் உங்களுக்கு வரும் வெற்றி உங்களதாகட்டும் வாழ்க வளமுடன் நன்றி